தம்பி விளையாட்டுத்துறை அமைச்சரா தெரியல, விளையாட்டு அமைச்சரா இருக்காரு. அவர் போய் என்ன சொல்றது சொல்லு, அவர் முயற்சிக்கிறாரு ஏதோ தேர்தல் நேரத்தில் ஒரு பரபரப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இப்ப எல்லாருமே அதை நோக்கி இயங்குறதுனால. ஒண்ணுதான் உங்ககிட்ட நான் அன்பா சொல்ல விரும்புறேன், தேனை வாயில ஊத்துனா பயன் இருக்கு, காதல ஊத்துனா என்ன பயன் இருக்கு? அது ஈ எறும்பு தான் வந்து சாப்பிட்டுட்டு போகும், ஆனால் அதுக்கு வேணா பயன் இருக்கு. எனக்கு நீங்க பசப்பு இனிப்பு வார்த்தையிலேயே பேசுறீங்க, நாங்க வந்தா ஒழிச்சிருவோம், நாங்க வந்தா அதை தந்துடுவோம், நாங்க வந்தா இவ்வளவு பண்ணிடுவோம். அது கேட்கும் போது எனக்கு இன்னைக்கு ஒரு மயக்கத்திலே இருக்கேன். எங்க பாட்டி சொல்லுவோம், அப்போ ராத்திரியில பனியார மழை பெய்யும்னு, பனியார மழை பனியாரமா பெய்யுமா அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிற மாதிரி எங்களுக்கு கனவுல பனியார மழை பெய்யுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்றதுக்கு. நாடாளுமன்ற தேர்தல் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை கோவிலா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இதுவரை அழைச்சி பேசலை. நாங்கள் மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்கேன், அவங்க முதலமைச்சராக இருக்குன்றது அதான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் கோரிக்கைகள் வந்து தஞ்சையை வந்து அப்போ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிங்க, அவர் வேளாண் குடிமகன்கிறனால அதை புரிஞ்சுக்கிட்டு அறிவிச்சார். அப்புறம் பிறகு நம்ம ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி, ஏன் இந்த மகாவீர் ஜெயந்தி கூட பொது விடுமுறை இருக்குது தமிழ்நாட்டில். நம்முடைய இனம் முன்னோன், நம்முடைய இறை, உலகத்துக்கே தெரியும் தமிழ் கடவுள் முருகன், தமிழ் இறை முருகன், அவருக்கு ஒரு தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லை. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நான் அந்த கோரிக்கையை வச்சேன், அவங்க படக்குன்னு இதாக போயிட்டு அந்த திருமல் நாயக்கர் பிறந்த தினத்துக்கு வந்து அதுக்கு அது பொது விடுமுறைன்னு அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. அது ஏதோ அந்த நேரத்தில் அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயாட்ட போய் சொன்னேன், அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டு இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு அறிவிச்சார். அவர் தான் அறிவிச்சார் இப்போ பொது விடுமுறை தைப்பூசத்துக்கு இருக்குன்னு, அவர் பண்ணது தான் இதுவரை அறிஞ்சிக்கலையே. அதெல்லாம் அந்த கோரிக்கை வைக்கும்போது நம்ம ஏற்றாரு. அப்போ சில இதுகளை சொல்கிறோம், இந்த மாதிரி இதுகளை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கும்போது மக்களுக்கு கோரிக்கை வைக்கும்போது சரி, அந்த மாதிரி சந்திப்பு தான். இந்த நீட்டு தேர்வு வேணும்னு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டு அது வென்றது யாரு? அம்மா நளினி சிதம்பரம் தானே, அவங்க எந்த கட்சியில் இருக்காங்க? இதே ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து நீட்டு தேர்வு வேணும்னு பேசுனது இருக்கா இல்லையா சார்? இப்போ காங்கிரஸும் முழுமையாக நீட்டை எதிர்க்குதா? ஏற்குதா? அப்போ நீட்டை எதுக்கலை, ஏற்கலை, அதை கூட்டணி வச்சுப்பீங்க. காவிரியில் தண்ணி தரலைனாலும் கூட்டணியில் வச்சுப்பீங்க. கட்சித்தீவை மீட்க முடியாத கொடுத்தது கொடுத்ததுனாலும் கூட்டணியில் வச்சுப்பீங்க. கண்ணு முன்னாடி எங்கள் இன மொத்தத்தையும் கொண்டு குவிச்சாலும் கூட்டணியில் வச்சுப்பீங்க. எப்படி உங்கள் கணக்கு எப்படி? இப்போ நீட்டு தேர்வு இந்த கையெழுத்து கையெழுத்து வாங்கி அனுப்பிட்டீங்கன்னா நீட்டை நீக்கப்பட்டுருமா? யார் நீக்குவா? யார் நீக்குவா? தேர்தல் வரப்போகுது, தேர்தல் வந்த பிறகு அடுத்து வரக்கூடிய அதிகாரம் தானே அதை முடிவு பண்ணணும். அப்போ இது இது ஒரு நாடகமா உங்களுக்கே தெரியலையா? நீங்கள் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, இது ஏங்க இந்த நாடகத்தை தேர்தல் வரும்போது மட்டும் போடுறீங்க அப்படின்னு. அதுல என்ன கருத்து சொல்றதுக்கு, நீங்க வந்து கோட்பாடு ஆரம்பிச்சது கடவுள் மறுப்புல, ஐயா பெரியார் அவர்கள் சொன்னது வந்து கடவுள் மறுப்புல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பேரே இந்த அண்ணா வந்து ஒன்றை குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டாரு. தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு ஒரு தொன்மை இனம், அதுக்கு ஒரு மெய்யியல் கோட்பாடு, அதுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. உங்களுக்கு தெரியும் இயற்கை எமது வழிபாடு, மூத்தோர் எமது தெய்வங்கள், இந்த வழிபாட்டு முறையில் தான் வருது. எங்களுக்கு தெய்வ கடவுள் கிடையாது, தெய்வங்கள் இறை உண்டு. இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் தமிழ் முறை கற்பிக்குது. முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் சொல்லுது. அப்போ இறைவனா அரசன்னும் பொருள் இருக்குது. எங்கள் முன்னோர்கள் இப்போ எங்கள் குலதெய்வங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் குல மூதாதைகளையும் நாங்கள் வணங்குறோம், அது மாதிரி இன மூதாதைகளையும் வணங்குறோம். இப்போ சிவன், மாயோன், முருகன், இதெல்லாம் உங்களுக்கு இந்திரன், இதெல்லாம் இந்திரனை நாங்கள் வேந்தன்னு சொல்கிறோம். இதெல்லாம் கொற்றவை, இதெல்லாம் நம்ம வணங்குறோம் இல்லையா? அது மாதிரி இப்போ எனக்கு குலதெய்வம் வீரமா காளின்னு எங்கள் ஊரில் எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வம் இருக்குது, அதில் வழிபாட்டு முறையை நம்ம ஏற்றிருந்துருக்கலாம். நாங்கள் வந்து பெரியாரிய குலகை ஏற்று வரும்போது நாங்களும் இறை மறுப்பு இதெல்லாம் பேசின ஆளுக்கு தான் கடவுள் மறுப்பு. இப்போ வந்து நீங்கள் வந்து மதச்சார்பற்ற அணிங்கிறீங்க, மதச்சார்பற்ற கொள்கைங்கிறீங்க. ஆனால் திடீர்னு 90 விழுக்காடு எங்கள் கட்சியில் இந்துக்கள் தான் சொல்கிறீங்க. நான் வேலை எடுக்கும்போது என்னை காரி உமிழ்ந்தீங்க, உங்களுடைய முரசொலியில் அவ்வளவு இழிவாக எழுதுனீங்க. சுபவிரமாண்டியன்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவ்வளவு இழிவாக எழுதுனீங்க, பேசுனீங்க, என்னை கவலம் பண்ணீங்க. அப்புறம் நீங்கள் தூக்குனீங்க அதே வேலை. அப்புறம் பிஜேபி தூக்கணுன்னா நீங்கள் தூக்குனீங்க.
அப்ப இது உங்களுக்கு அதாவது நீங்க செஞ்சா எல்லாம் சரி, இப்ப திடீர்னு சாதி வாரி கணக்கெடுப்புன்றீங்க, இவ்வளவு நேத்தம் கட்சி ஆரம்பிச்சு பாச்சுக்கு வந்துருக்கீங்களா? நீங்க நீங்களே கேளுங்க, ஒரு ஊடகவியலாளர் கேளுங்க. நான் பேசுறேன்னா நான் அதிகாரத்துக்கு வரல, நான் பேசுறேன். எங்க தாத்தா பேசினாரு, ஹானமுத்து ஐயா, அதுக்கப்புறம் எங்க அப்பா ராமதாஸ் பேசினாங்க, எங்க ஐயா, அதுக்கப்புறம் அவர் பிள்ளைகள், நாங்க பேசுறோம். நீங்க எங்க பேசுனீங்க? அதிகாரத்தில் இருக்க நீங்க எடுக்க முடியாதா? பிரதமருக்கு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, நிதிஷ்குமார் பிரதமருக்கு கடிதம் தான் எடுத்தாரா? பீகார்ல நிதிஷ்குமார் குடிவாரி கணக்கெடுப்பை பிரதமருக்கு கடிதம் எழுதிதான் எடுத்தாரா? எப்படி அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு தெரியுது, எடுக்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். திமுக எடுக்காத எடுத்தா அவங்க எண்ணிக்கை யார் யாரு தமிழர் அல்லாதவர் இந்த மண்ணில் தமிழர்களுக்கான இட வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். பிரதமர் யாரா இருந்தா எனக்கு என்ன? என்னுடைய கச்சத்துவ மீட்கப்படுமா? பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? கொடுத்தது கொடுத்ததுதான், திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. காவிரியில ஒரு சொட்டு தண்ணி இல்லை, அது யார் வந்தாலும் நீ அதான் சொல்ற, காங்கிரஸ் வந்தாலும் பாரதிய ஜனதா வந்தாலும். அப்புறம் எனக்கு இது எனக்கு எதுக்கு நீ அந்த கட்சி? அது பிரதமர் ஆனா என்ன, அமெரிக்க அதிபர் ஆனதான் எனக்கு என்ன? ஒண்ணு இல்லையே. நான் நேத்தியே சொல்லிட்டேன், அது குறித்து பேசுறது என்னுடைய வார்த்தைகளை நான் வீணடிக்க விரும்பல. அழைப்பு திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருந்தேன். நான் தனிச்சு போட்டிடுறேன், வேட்பாளர்களாக அறிவிச்சுட்டு வரேன், திரும்பி நீங்க அதை கேட்டீங்க. தேசிய மயம் உரிமை தொகை பாருங்க, ஆய்வு நடக்குது பாருங்க. கால கொடுமை நவந்து இதுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தனும் வெக்கி தலகுனியும், வெக்கி தலகுனியும் சொல்லுங்க. நம்ம அப்பத்தெல்லாம் சொல்லுவாள் இலக்கியங்கள பாடும்ல, தண்டட்டிய கலட்டி நெல்ல கொத்த வந்த பறவையை எரிஞ்சான்ட்டு. அப்படிலாம் வாழ்ந்து ஒரு கதையா கூட இருக்கட்டும், பெருமையா வாழ்ந்திருக்காங்கல்ல இந்த இனத்தை 1500 இந்த நூற்றாண்டுல 21 60 ஆண்டுகளை ஆண்டுட்டு இவ்வளவு வளம் நிலம் மனித உழைப்பு ஆற்றல் எல்லாம் இருக்கிற ஒரு சமூகத்தை 1500 கையேந்த வைக்கிறதெல்லாம் கொடுமைங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமை. ஒரு நாளைக்கு 30 தான் அங்க வருது, 1000 பிரிச்சேன்.